Hi friends, welcome back to my channel. In this video, addition and steel is the Kavarlay papers from the spectator. Now, we will talk about the director video. If you have any work, you can maximum the author and author. But in this work, there are two authors. First, Joseph Addison. He was first May 1672, 17 June 1719. இவர் இங்கிலீஷ் எஸ்ஏயிஸ்ட் பாயட் பிளே ரைட் அண்ட் பொலிட்டீஷியனா இருந்திருக்காரு. இவரோட ஃப்ரெண்டான ரிச்சர்ட் ஸ்டீலோட சேர்ந்து த ஸ்பெக்டேட்டர் அப்படின்ற ஒரு மேகசின் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, நம்மளுக்கு வந்து இதை வந்து ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ்லாம் நான் பின்னாடி போக போக சொல்றேன். நெக்ஸ்ட், இவரோட தனிப்பட்டதுல லாஸ்ட் பப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா த ஃப்ரீ ஹோல்டர் அப்படின்றது தான். இது ஒரு பொலிட்டிக்கல் பேப்பர். எப்போன்னு கேட்டீங்கன்னா 1715-1716 வரைக்கும். தென் வந்து இவர் ஒரு கேட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராஜடி எழுதியிருக்கிறாரு 1713. அப்புறம் வந்துட்டு த ட்ரம்மர் அப்படின்னு சொல்லி 1716 எழுதியிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஆத்தர் வந்து ரிச்சர்ட் ஸ்டீல். இவர் வந்து 12 மார்ச் 1672 பிறந்திருக்கிறாரு. இவர் 1 செப்டம்பர் 1729 இறந்துட்டாரு. இவரை செயின்ட் பீட்டர் ஹேமர்தேன் அப்படின்ற இடத்துல தான் வந்து பரியல் பண்ணியிருக்காங்க. அது வேல்ஸ்ல இருக்கு. இவர் ஒரு ஐரிஷ் ரைட்டர், பிளே ரைட்டர் அண்ட் பொலிட்டீஷியன். நெக்ஸ்ட், இவர் இந்த ஸ்பெக்டர் அப்படின்றது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் ஒரு ஆர்மியில வந்து இவரோட பொசிஷன் வந்து ரைஸ் ஆயிடுச்சு, ஒரு ரேங்கிங் வந்து ரைஸ் ஆகி கேப்டன் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, இவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு எஸ்ஐஸ்டாவும் ஒரு கிரிட்டிக்காவும் அவர் மாறி இருக்கிறார். ஸோ இந்த பேப்பர்லயுமே வந்துட்டு இவரோட ஒர்க் எல்லாமே கொஞ்சம் அந்த டச் இருக்கும், அந்த ஆர்மி டச் அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்களோட அம்மா அப்பா அப்படின்னு அவங்க போனதுக்கு அப்புறமா இவர் யாரோட இதுல வந்து வளர்ந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட அங்கிள் அண்ட் ஆண்ட்ல தான் வளர்ந்தாங்க. அதுல வந்து ஹென்ரி கேஸ்டைன் அப்படின்றவங்க தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டீல் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல 1713 இருந்தாரு. ஹி பிகேம் எ விக் மெம்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு இவர் கிறிஸ்டியன் ஹீரோ அப்படின்னு ஒரு ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு 1701. அதுக்கப்புறம் வந்து ஃபியூனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. ஸோ நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணது அப்படின்னா கவர்லே பேப்பர்ஸ் ஃப்ரம் த ஸ்பெக்டேட்டர். இதில் இந்த கவர்லே பேப்பர்ஸ் அப்படின்றது வந்து யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கேரக்டர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. அவங்க வந்து யார் அப்படின்னா சர் ராகர்ட் டி கவர்லே அப்படின்றது தான் அவரோட நேம். அந்த நேமை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து கவர்லே பேப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த கவர்லே அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் த ஸ்பெக்டேட்டர்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பெக்டேட்டரோட அந்த இமேஜின் கேரக்டர் மூலமாக தான் வந்து சொல்லுவாங்க. ஒரு ஸ்பெக்டேட்டர் தான் வந்து இதில் நரேட் பண்ணுவார். ஸோ அதனால தான் வந்து இதை இப்படி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பெக்டேட்டர் அப்படின்ற அந்த மேகசின் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அடிஷன் வந்து என்ன பண்ணார்னா ஜொனாதன் ஸ்விஃப்ட்டை வந்து போய் அயர்லாண்டில் பார்த்துருக்கிறாரு. அப்போது அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்காக இருந்த கிட் கேட் கிளப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து 18th century ஒரு இங்கிலீஷ் கிளப். அது வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் லிட்டரரி அசோசியேஷன். அதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கிளப் வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அடிஷன். அப்போதான் இவர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, த டாக்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ்கான லிட்டரரி ஜேர்னலை வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டீல் மூலமா வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது இன் 1709. இது வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிஷன் வந்து அந்த டாக்லர் அப்படின்ற அந்த ஒர்க்ல வந்துட்டு ரெகுலரா வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டரா இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பப்ளிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெண்டு பேரும் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அன்டில் இது வந்து எது வரைக்கும் போயிருக்கும் அப்படின்னா December 1714 வரைக்கும் போயிருக்கு. அதாவது 20th December 1714 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்டரப்ட் ஆயிருக்கு. எது மூலமா இன்டரப்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, த கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் லிவ் நியூஸ் பேப்பர் ஒன்று வந்தது. அந்த ஏன் வந்து இந்த ஷார்ட் லிவ் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்றோம்னா, அது லண்டன்ல வந்து 12th மார்ச்ல இருந்து 1 அக்டோபர் 1713 வரைக்கும் தான் அது இருந்திருக்கு. ஸோ அந்த அது வந்து அதனாலதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், ஷார்ட் லிவ்ட் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்றோம், த கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து தான் வந்து இந்த ஸ்பெக்டேட்டர் அப்படின்றத வந்து இன்டரப்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்படிதான் வந்து த ஸ்பெக்டேட்டர் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது எப்போ ஃபர்ஸ்ட் எடிஷன் எப்போ வந்தது அப்படின்னா 1896. தென் வந்து 1897 வந்து ரீபிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுல வந்து ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷன் ஸ்டீலை தவிர்த்து ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னா யூஸ்டேஸ் பட்ஜல் அப்படின்றவரை தான் வந்து முக்கியமான தேர்ட் கான்ட்ரிபியூட்டரா சொல்றாங்க. The third of the contributor to the Kavarlay paper was Eustace Burgell. Burnin, இவர் வந்து எப்போ பிறந்திருக்காருன்னா 1685 வந்து பிறந்திருக்காரு. ஸோ அடிஷன் ஸ்டீல் மாதிரி இவரும் வந்து எங்க ஆக்ஸ்போர்ட்ல தான் வந்து எஜுகேஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது மற்றவர்கள் இந்த இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இவரோட டீட்டெயில்ஸ் தான்.
நெக்ஸ்ட் இதுல முக்கியமான இஷ்யூ சாரி விஷயம் அப்படின்னா இந்த கவர்லே பேப்பர்ஸ்ல 555 இஷ்யூஸ் வந்து கவர் பண்ணிருப்பாங்க டெய்லி இஷ்யூஸா வந்து கவர் பண்ணிருப்பாங்க எல்லா எஸ்ஏஸ்க்குமே வந்து ஃபர்ஸ்ட் மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் மார்ச் செகண்ட் மார்ச் தேர்ட் மார்ச் அந்த மாதிரி வந்து டெய்லி அந்த இஷ்யூஸ் வந்து கவர் பண்ணிட்டே வந்திருப்பாங்க அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி தான் வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கவர்லே பேப்பர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து சண்டே வந்து சேர்க்கல சோ அதுக்கப்புறமா ஒரு 80 வந்து ஆட் பண்ணிருக்கிறாரு ஒரு 80 இஷ்யூஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆட் பண்ணிருக்கிறாரு யார் மூலமா அப்படின்னா அடிஷன் மூலமா வந்து ஆட் பண்ணப்பட்டது அது எந்த டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா June 18th இருந்து December 2017-14 வரைக்கும் ஆட் பண்ணிருக்கிறாங்க சோ இந்த 555 இஷ்யூஸ்ல ஸ்டீல் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணது வந்து 251 எஸ்ஸேஸ் அடிஷன் ரெப்ரசென்ட் பண்ணது வந்து 274 எஸ்ஸேஸ் சோ நெக்ஸ்ட் வந்து மத்ததெல்லாம் வந்துட்டு மத்த ரைடர்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் ஆயிருப்பாங்க நெக்ஸ்ட் எல்லா இஷ்யூஸ்மே வந்து அதுக்கு கீழே கீழே வந்து சைன் பண்ணிருப்பாங்க இப்ப நான் இங்க பண்ணிருக்கேன் பாத்தீங்களா இந்த லாஸ்ட் பிக்சர் நான் போட்டிருக்கேன் பாருங்க கீழே சோ அந்த மாதிரி வந்து அவங்க ஒவ்வொரு எஸ்ஏ முடிஞ்ச உடனேமே வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த சி எல் ஐ ஓ அந்த மாதிரிலாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க அடிஷன் வந்து சி எல் ஐ ஓ அப்படின்ற இந்த 4 லெட்டர் வந்து யூஸ் பண்ணிருக்கிறாரு சி அப்படின்றது வந்து 85 நம்பர் வரைக்கும் பண்ணிருக்காரு இந்த எஸ்ஏஸ் எல்லாத்தையுமே இந்த டேட் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்பர் கொடுத்துதான் வந்து இதுல புக்கா கொண்டு வந்திருக்காங்க அந்த நம்பர்ல வந்து 85 வரைக்கும் வந்து சி அப்படின்றது வந்திருக்கும் அதே மாதிரி இந்த எல் அப்படின்றதும் 1-2 சி உள்ள ஆட் பண்ணியும் 265 வரைக்கும் வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஐ அப்படின்றது வந்து 372 வரைக்கும் வந்திருக்கும் சோ இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷன் வந்து இந்த 4 லெட்டரை வந்து கொண்டு வந்து எழுதியிருக்கிறாருல சோ இந்த 4 லெட்டரையும் வந்து ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கிரீக் மித்தாலஜில ஸ்லியோ அப்படின்ற வேர்டு கொடுக்கும் அந்த வேர்ட்னா என்ன அப்படின்னா மியூஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்றது அதோட மீனிங் சோ அதை பேஸ் பண்ணி தான் இவர் வந்து இந்த லெட்டரை வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் இந்த சைன் பண்ற இந்த சிங்கிள் கோட் லெட்டர்ல வந்து சைன் பண்ற அந்த ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிகாஸ் ஒவ்வொரு எஸ்ஏஸ்டும் வந்துட்டு ஒரு லெட்டருக்கு மேல அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்றதே கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு சோ அதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ இது மேஜர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மெஜாரிட்டியான எஸ்ஏஸ் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா இந்த ஃபிக்ஷனல் பெர்மிஷன்ஸ் டு தி ஸ்பெக்டேட்டர் கிளப் இந்த ஸ்பெக்டேட்டர் கிளப்ல இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பத்தி தான் பேசுவாங்க இது எல்லாமே வந்து ஃபிக்ஷனலா தான் ஒரு நேம் கொடுத்துதான் வந்து பேசியிருப்பாங்க அது யார் கேரக்டர் மூலமா பேசுறாங்க அப்படின்னா ஸ்பெக்டேட்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமா தான் வந்து பேசப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுல வந்து நம்மளுக்கு டிஆர்பி பாலிடெக்னிக்ல வந்து பிரிஸ்கிரைப் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 10 எஸ்ஏஸ் மட்டும் தான் வந்து நம்மளுக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க சோ இந்த 10 எஸ்ஏஸ்ல ஃபர்ஸ்ட் 2 எஸ்ஏக்கான சம்மரி நம்ம இப்ப பாத்துக்கலாம் மீதிய வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் எஸ்ஏ வந்துட்டு March 1, 1711 வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க நம்ம ஸ்பெக்டேட்டர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க சோ இந்த ஸ்பெக்டேட்டர் வந்து அடிஷன் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு அதாவது இந்த எஸ்ஏ எழுதப்பட்டது வந்து அடிஷன்னால அடிஷன் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஸ்பெக்டரேட்டர் வந்து தன்னைத்தானே வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அவர் ஒரு லண்டனர் அதுக்கப்புறம் வந்து ஹியூ ஹாஸ் ஸ்டடிட் லிட்ரேச்சர் படிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் ரொம்ப வைடா வந்து டிராவல் பண்ணிருப்பாரு ஆனா ரொம்ப ரொம்ப சைலண்டான பர்சன் அவர் ஆல்மோஸ்ட் அவரோட லைஃப்ல வந்து ரொம்பவே அமைதியா இருப்பாரு அவரோட வாயை வந்து ஓபன் பண்றாரு அப்படின்னா அது அவரோட ஓன் கிளப்ல மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க சோ இவர் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து என்னமா ட்ரீம் பண்ணிருக்காங்க அப்படின்னா இவர் ஒரு ஜட்ஜ் ஆவாரு இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் அவங்க அம்மா வந்து இவரை என்னவா ட்ரீம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜ் அப்படின்ற பொசிஷனுக்கு தான் வந்து ட்ரீம் பண்ணிருக்காங்க இவர் வந்து டியூரிங் ஹிஸ் நாலேஜ் அதாவது வந்து ஒரு 21 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறதா வந்து நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப வந்து அவங்க ஸ்கூல் மாஸ்டர் வந்து என்ன சொல்லிருக்கிறாரு அப்படின்னா தட் மை பார்ட் வாஸ் சாலிட் அண்ட் வுட் வியர் வெல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சோ இது வந்து இவருக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்றதுக்கு வந்து இவர் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒருத்தர் சோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ரிமெம்பர் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு நான் ஒரு 3 சென்டென்ஸ் வந்து டுகெதராக வந்து என்னோட லைஃப்ல நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட எனக்கு வந்து ரிமெம்பர் இல்லை ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் ரொம்ப வந்து பேச மாட்டேன் அப்படின்றது தான் சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட் வந்து என்னோட ஸ்டடீஸ்ல வந்து நான் ரொம்ப விடாமுயற்சியா வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரொம்ப ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஆஃப்டர் த அவங்க அப்பாவோட இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாரு ஹி ரிசால்வ்டு டு டிராவல் ஃபாரின் கண்ட்ரிஸ்
ஸோ நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வந்து அவர் ட்ராவல் பண்ண வேண்டியதாக ஆயிப்போச்சு. இவர் கூட வந்துட்டு நிறைய அன்கவுண்டபிள் ஃபெலோஸ்லாம் வந்து நிறைய ட்ராவல் பண்ணாங்க. ஆனால் அந்த ட்ராவல் வந்து இவருக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிரேட் டீல் ஆஃப் லேர்னிங்காக இருந்தது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த டிராவலிங் அப்படின்றது வந்து இவருக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். இவர் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோப்பு ஈஜிப்டெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருப்பார். அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து கைரோ அப்படின்ற இடத்த தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஈஜிப்ட். ஸோ இந்த இடத்துல எதுக்குன்னா பிரமிடை வந்து பார்க்கறதுக்காகவும் அதை மெஷர் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்துட்டு அங்கே போனதாக அவர் பேசியிருக்கிறார். தென் வந்து இவரோட நேட்டிவ் கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. இவர் நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணுறாரு. பிகாஸ் வந்து இவர் ரொம்ப சைலண்டான ஒரு பர்சன், அதனால நிறைய விஷயங்களை வந்து கேட்டு கேட்டு அதை லிசன் பண்ணி நிறைய அறிவை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. இப்போ இவர் என்னெல்லாம் கத்துக்கிட்டாரோ அதை எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா வெளியில சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. எல்லாருக்குமே வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. பட் அதே நேரத்துல அவர் வந்துட்டு என்னன்னா என்ன மூலமானா ஒரு ரைட்டிங்ஸ் மூலமா தான் வந்து நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிப்பாரு. இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. I have seen red and here I begin to blame my own tatinity and since I have neither time nor inclination to communicate the fullness of my heart and speech. ஸோ ஐ ரிசால்வ் டு டூ இட் இன் ரைட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து என்னோட ரைட்டிங்ஸ் மூலமாக வந்து நான் எல்லா விஷயங்களையுமே வந்து நான் என்னென்ன கற்றுக்கிட்டனோ அதை எல்லாத்தையும் நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத அவரே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இவரோட கிளப் தவிர வேற எங்கேயும் வந்து அவரோட வாய் ஓப்பன் பண்ண மாட்டாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து இங்கேயும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்க. தஸ் ஐ லிவ் இன் த வேர்ல்ட் ரேதர் அஸ் எ ஸ்பெக்டேட்டர் ஆஃப் மேன்கைண்ட். ஸோ இந்த பாயிண்ட் மூலமாக தான் வந்து அதை சொல்லியிருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான கோட், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் டிக்ளேர் பண்ணதே இந்த பாயிண்ட்ஸ்ல தான். இதை கொடுத்து யார் சொன்னது அப்படின்னு கேட்கப்படலாம். நெக்ஸ்ட் வந்து இவர் ஸ்பெக்டேட்டர் அப்படின்ற அந்த ரோல் மூலமா ரொம்பவே வந்து ஃபெமிலியர் ஆயிடுச்சு. அதாவது ஸ்பெக்டேட்டர் மூலமா வந்து ஃபெமிலியர் ஆயிருக்கிறாரு. பட் நிறைய அஸ்பெக்ட்ஸ்ல வந்து அந்த சொசைட்டியோட டிஃப்ரெண்ட் அஸ்பெக்ட்ஸ் வந்து அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. ஈவந்தோ அதுலாம் அவர் டேக் பார்ட் ஆகல அப்படின்னாலுமே அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிப்பாரு. எஸ்பெஷலா எதை வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் விக்ஸ் அண்ட் டாரஸ் இருக்காங்கல்ல, விக்ஸ் அப்படின்னா வந்து அமெரிக்கன் சைட்ல வந்து அந்த வார் டைம்ல ரொம்ப சப்போர்ட்டவரா இருந்தவங்க. அதே மாதிரிதான் டாரிசம் வந்து சப்போர்ட் ஆஃப் கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த அந்த இதுல வந்து இவரெல்லாம் டேக் பார்ட்டே ஆக மாட்டாரு. பட் ஆனா என்னது, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பெக்டேட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத சொல்றாரு. அந்த நேம்ல தான் வந்து அவர் பாப்புலர் ஆயிருக்கிறாரு, அவரோட ஒரிஜினல் நேமை விட. நெக்ஸ்ட் வந்து என்ன விஷயம் சொல்லியிருக்காருனா, அட் ஹி வென்ட் ஆன் சண்டே நைட் வந்து எங்க போவார்னா செயின்ட் ஜேம்ஸ் காஃபி ஹவுஸ்க்கு வந்து அவர் போறாரு. சம்டைம்ஸ் அங்க வந்து ரொம்பவே சைலண்டான ஒரு பர்சன் தானே, ஸோ சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணார்னா இந்த லிட்டில் கமிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்னொரு ரூம்ல வந்து டேக் ஓவர் ஆகும். அதுல வந்து சில டைம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாரு, ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஆனா இவர் வந்து என்ன பண்ண மாட்டாரு அப்படின்னா, ஹி நெவர் எக்ஸ்போஸ்ட் எனி பார்ட்டி வித் வயலன்ஸ். அதே நேரத்துல ஹி ரிசால்வ் டு அப்சர்வ் எக்ஸாக்ட்லி நியூட்ரலிட்டி பிட்வீன் விக்ஸ் அண்ட் டாரஸ். விக்ஸ் அண்ட் டாரஸ்க்கு வந்துட்டு என்ன இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடுத்தரமா வந்து எல்லாத்தையும் வந்து லிசன் பண்ணி அப்சர்வ் பண்ணிக்குவாரே தவிர இவர் வந்து என்ன பண்ண மாட்டார், எதையுமே வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இவர் எஸ்ஏவை இவர் வந்து முடிக்கிறார். எப்படி முடிக்கிறாருன்னா, நாளைக்கு பேப்பர்ல நான் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். இந்த கிளப்ல வந்து நான் யாரெல்லாம் மீட் பண்ணணும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணி என்னை ஃப்ரெண்ட்ல வந்து இருக்க சொன்னாங்க. ஸோ அதனால நான் வந்து ஃப்ரெண்ட் பேப்பர் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ மீதி யார் யாரை நான் வந்து மீட் பண்ணணும் அவங்க எல்லாரை பத்தியும் நான் ஒன் பை ஒன் நான் சொல்றேன். இது இப்போ நான் சொல்லியிருக்க இந்த பாயிண்டோட எங்க கூட யார் ஒத்து போகிறீர்களோ அவங்க எல்லாம் ஹி கேன் டைரக்ட் அ லெட்டர் டு த ஸ்பெக்டேட்டர் அட் மிஸ்டர் பக்லி லிட்டில் பிரிட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுத்து அதுக்கு வந்து லெட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இதோட வந்து இந்த ஃபர்ஸ்ட் எஸ்ஏ வந்து அவர் முடிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் எஸ்ஏவோட நேம் என்ன அப்படின்னா ஆஃப் த கிளப். ஆஃப் த கிளப் வந்து யார் மூலமா எழுதப்பட்டதுன்னா ஸ்டீல் மூலமா எழுதப்பட்டது. ஸோ இந்த ஸ்டீல் வந்து இதுல வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் முதலே சொல்லியிருக்கேன், நம்ம இதுல பாருங்க. இப்போ இந்த ஆஃப் த கிளப் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதுல எந்தெந்த கேரக்டர்ஸ் வருவாங்களோ அவங்க எல்லாரையும் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த தேர்ட்ல இருந்துதான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல எப்படி இருந்தாங்க, சார் ராகர் வந்து ஹோம்ல எப்படி இருக்கிறாரு, கவர்ல ஹவுஸ் ஹோல்டு எப்படி இருந்திருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் பத்தியும் வந்து பேசுவாங்க. ஸோ இது வரைக்கும் தான் வந்து கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன் போகும். ஆஃப் த கிளப் வரைக்கும் தான் வந்து கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன் போகும். ஸோ இப்போ ஆஃப் த கிளப்ல வந்துட்டு ஒரு சில கேரக்டர்ஸை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு.
மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அப்படின்னா 5 கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அது இல்லாம ரெண்டு கேரக்டருக்கு வந்து நேம் சொல்லியிருக்க மாட்டாரு. இதுல ஃபர்ஸ்ட் கேரக்டரா இவர் எப்ப சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரைடே March 2, 1710 வந்துட்டு இந்த எஸ்ஏ வந்து கொடுத்துருக்காரு. யாருன்னா ஸ்டீல் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் யாரை டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் ராபர்ட் டி கவர்லே. அவர் தான் வந்து நம்ம ஹெட்டிங்லயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் தான் வந்து சொல்றாங்க இவர் வந்து ஒரு ஓல்டு ஃபேஷன் பர்சன் பட் ஆனா குட் நேச்சர்ட் கண்ட்ரி ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இவர் ஒரு பேச்சுலரும் கூட. ஆனா இவரோட ஹார்ட் வந்து புரோக்கன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. முன்னாடி ஒரு லவ் ஃபெயிலியர் ஒன்று வந்திருக்கும். அது எப்படி வந்தது என்ன இது அப்படின்ற டீடைல்ஸ் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து ஓல்டு ஃபேஷனாக இருக்கிறதுனால இவர் கிட்டத்தட்ட ஒரு 12 டைம்ஸ் முன்னாடி அந்த கிளாத் எல்லாமே அந்த சரௌண்டிங்ஸில் வந்து பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் வந்து இவர் என்ன பண்ண மாட்டாருன்னா கிளாத் எதுவுமே வியர் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இவர் ரொம்ப கைண்டான ஒரு பர்சன் பட் நேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட அனுபவமாக இல்லாத ஒரு கைண்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீ லவ்டு ரேதர் தேன் ரெஸ்பெக்டட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால இந்த பீப்புள் எல்லாருமே என்ன பண்ணிக்கிறாங்களா இவர் மேல ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்றதையும் அவங்களே மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே இவர் டவுன்ல இருக்கும் போது எங்க இருந்தார் அப்படின்னா சோஹோ அப்படின்ற இடத்துல தான் இருந்திருக்காரு. ஹி லிவ்ட் இன் சோஹோ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோஹோ ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் அ கார்டன் விச் வாஸ் இன் சோஹோ இன் லண்டன். ஸோ சோஹோ அப்படின்ற இடத்துல தான் வந்து அவர் இருந்திருக்கிறார். அப்போதான் வந்து ஹி கிராஸ்ட் ஒன் லவ் ஒரு லவ்வை வந்து கிராஸ் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பர்வஸ் பியூட்டிஃபுல் விடோ அதாவது விபரீதமான அழகான ஒரு விடோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசப்பாயின்மெண்ட் முன்னாடி அந்த லவ் ஃபெயிலியருக்கு முன்னாடி இவர் எப்படி இருந்தார்னா ரொம்பவே வந்து ஜோவியலாக இருந்திருக்காரு வித் கேரக்டர் லார்ட் ராச்செஸ்டர் அண்ட் சர் ஜார்ஜ் எத்தர்ஜ் அப்படின்றவங்களோட ரொம்பவே வந்து ஜோவியலாக இருந்திருக்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் அவர் கம் உள்ள வரும்போது இவருக்கு வந்து ஒரு சண்டை வந்திருக்கு. யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா புல்லி டாப்சன் அப்படின்றவங்களை வந்து கிக் பண்ணி ஒரு பப்ளிக்ல வந்து கிக் பண்ணி இது பண்ணி ஒரு பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா ஹி கால்ஸ் ஹிம் யங்ஸ்டர் அப்படின்னு சொல்லி கால் பண்ணதுனாலதான் வந்துட்டு அந்த சண்டையெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. தென் இந்த லவ் ஃபெயிலியருக்கு அப்புறமா இவர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சீரியஸ் இந்த ஜோவியல் கேரக்டர் எல்லாமே வந்து கிராஸ் பண்ணி வந்த அளவுக்கு வந்து அவர் என்ன ஆயிட்டாருன்னா ரொம்பவே வந்து சீரியஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சீரியஸ் ஃபார் எ இயர் அண்ட் அ ஹாஃப் அவ்வளோ இதுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப சீரியஸா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவரோட ஒரிஜினல் கேரக்டர் எல்லாமே வந்து கேம் ஓவர் ஆயிடுச்சு. நவ் ஹி இயர்ஸ் 56th இயர் இப்போ வந்து 56th வருஷத்துல அவர் இருக்கிறாரு. இப்போ வந்து ரொம்ப சியர்ஃபுல்லா திருப்பியும் வந்து மாறிட்டாரு. ஸோ சியர்ஃபுல்லா இருக்கிறாரு ரொம்ப வெல் செட்டில்டா தான் இருக்கிறாரு. ஒரு குட் ஹவுஸ் இருக்கு டவுன்லயும் இருக்கு கண்ட்ரிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. கிரேட் லவர் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. He is a justice of the quorum அப்படின்னு சொல்லிருக்காங்க. குவாரம் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் பிசினஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அதுல வந்து ஒரு ஜஸ்டிஸ். ஹி இஸ் அ ஜஸ்டிஸ் ஆஃப் த குவாரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஹீ பிரசன்ட் தேர் வித் கிரேட் எபிலிட்டிஸ் அவர் அதுக்கப்புறம் 3 கழிச்சு He gained universal applause by explaining a passage in the Game Act அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கேம் ஆக்ட் அப்படின்றது ஒன் வேர்ட்ல நம்மளுக்கு கேட்கப்படலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேச்சுலரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த பேச்சுலர் யாருன்னா இஸ் அ மெம்பர் ஆஃப் இன்னர் டெம்பிள். இந்த இடத்துல வந்துட்டு இன்னர் டெம்பிள்ல ஒரு மெம்பர் அப்படின்னு தான் வந்து அவர் மென்ஷன் பண்ணிருக்கிறாரே தவிர டெம்ப்ளர் அப்படின்றது வந்து கேரக்டர் நேம் கிடையாது. ஸோ இதை வந்து இன்னர் டெம்பிளுக்கு அவர் நோட்ஸ்ல வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிலிட்டரி ஆர்டர் வந்துருக்கு பாத்தீங்களா அதாவது வந்து பில்கிரிம்ஸா வர்றாங்கல்ல இந்த கிரைஸ்ட்லாம் வரவங்க பில்கிரிம்ஸா வர்றவங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு மிலிட்டரி ஆர்டர்ல வந்து ஒரு என்ன சொல்றது பாதுகாக்கிறதுக்காக ஒரு குரூப் ஒரு சோல்ஜர்ஸ் ஆஃப் த டெம்பிள் அப்படின்னு நம்ம அழைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்பை வந்து தான் ஃபவுண்ட் பண்ணார். யார் வந்து அதை ஃபவுண்ட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1118 சில இதில் கொடுத்துருப்பாங்க 1119 சில இதில் கொடுத்துருப்பாங்க பட் நம்ம புக்கில் ப்ரிஸ்கிரைப் பண்ணது வந்து 1118 தான். ஸோ இது வந்து பால்வின் செகண்ட் கிங் ஆஃப் ஜெருசலேம் அப்படின்றவர் தான் வந்து இதை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதில் வந்து இந்த டெம்ப்ளர்ஸ் அப்படின்றவங்க வந்துட்டு ரொம்பவே வந்து நியூமரஸாக இருந்திருக்காங்க. செவரல் கண்ட்ரீஸ்லையும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த வந்து விஷயம் வந்து நம்ம இங்கிலாந்துக்குள்ளே வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1185 வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு குரூப்ல ஒரு மெம்பரை தான் வந்து இவர் பேச போறாரு. ஹி இஸ் பேச்சுலர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து ரொம்ப நேர்மையான பர்சன் அந்த பேச்சுலர் அப்படின்றது வந்து ரொம்ப நேர்மையான பர்சன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஹி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பர்சனும் கூட. அவர் வந்து எதுக்காக அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லாஸ் வந்து லாஸ் ஆஃப் த லேண்ட் வந்து படிக்கிறதுக்காக லாஸ் படிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருக்காரு அவங்க அப்பா மூலமா. பட் Aristotle and Longinus are better understood by him than
லிட்டில்டன் ஆர் காக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. காக் அப்படின்னா வந்து சர் எட்வர்ட் காக், அவர் வந்து ரிலேட்டட் டு லா, சரிங்களா. சோ இத வந்து எப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னா, இவர் வந்து அந்த லாஸ் தெரிஞ்சுக்கிட்டதை விட லிட்ரேச்சரை வந்து ரொம்ப அதிகமா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறாரு அப்படின்றதான் வந்து எப்படி பேசியிருக்காங்கன்னா, அரிஸ்டாட்டில் அண்ட் லாங்கினஸை வந்து ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க முடியுது அவரால். எதுக்கு விட அதிகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிட்டில்டன் ஆர் காக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா, எவ்ரி போஸ்ட் அந்த மேரேஜ் ஆர்டிகல்ஸ், லீஸ், டென்யூர்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த நெய்பர்ஹுட் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லா விஷயத்தையுமே, அந்த ஆர்டிகல்ஸ் போஸ்ட் எல்லாத்தையுமே இவங்க அப்பா என்ன பண்ணுவார், இவருக்கு சென்ட் பண்ணி விடுவார். இவரும் வந்து அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பதிலெலாம் அனுப்பணும்ல, அதை வந்து தன்னோட ஹீ அக்ரிஸ் வித் அன் அட்டார்னி டு ஆன்சர், அதை வந்து ஆன்சர் பண்ணிடுங்கன்னு சொல்லி அவங்க மூலமாக வச்சு ஆன்சர் பண்ணிடுறாரு. சோ இப்ப அடுத்த விஷயமா என்ன வருது அப்படின்னா, ஹி நோஸ் இவர் வந்துட்டு லா வந்து சுத்தமா பிடிக்கல, அது வந்து எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஹி நோஸ் த ஆர்குமெண்ட் ஆஃப் டெமோஸ்தனிஸ் அண்ட் டியூலி ஒரேஷன்ஸ் இன் த கோர்ட், அவங்க வந்து எப்படி வந்துட்டு கோர்ட்ல ஒரேட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் இவருக்கு நல்லாவே தெரியும். பட் இவரோட ஓன் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னு கிடையாது, ஒரு கேஸும் கிடையாது அப்படின்றதுதான் விஷயம். அதை வந்து எல்லாருமே வந்துட்டு அவர் ஒரு ஃபூல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண கிடையாது. ஒரு கேஸ் இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், டம்மி வக்கீல் இல்லைன்னா டம்மி ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து அவங்க சொல்ல கிடையாது. நோ ஒன் எவர் டுக் ஹிம் அஸ் ஃபுல் பட் எக்ஸப்ட் ஹிஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, ஹி ஹாஸ் அ கிரேட் டீல் ஆஃப் விட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் ரொம்ப அறிவாளி அப்படின்ற மாதிரி அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சர்க்கிள் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இவர் நிறைய விஷயத்த வந்து ரீட் பண்றாரு, லிட்ரேச்சர்மா இருக்கட்டும் ஒரு புக்ஸா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், இவர் நிறைய விஷயத்த வந்து ரீட் பண்றாரு. ஹி ஹாஸ் ரீட் ஆல் பட் அப்ரூவ்ஸ் வெரி ஃபியூ, இவர் வந்து ரொம்பவே வந்து அப்ரூவ் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே வந்து கம்மியா தான் இருக்கும். ஹி இஸ் அ குட் கிரிட்டிக் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் யாரு அப்படின்னா, சர் ஆண்ட்ரியூ ஃப்ரீபோர்ட், அவர் வந்து ஒரு மர்ச்சன்ட். இவர் ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். சோ இவர் ஒரு மர்ச்சன்ட், அந்த சிட்டிலேயே வந்து கிரேட் எமினன்ஸ் இந்த சிட்டி ஆஃப் லண்டன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவர் வந்துட்டு இவரோட நோஷன்ஸ் எல்லாமே வந்து ட்ரேட் தான், ரொம்ப நோபலான பர்சன் அண்ட் ஆல்சோ ஹி இஸ் சோ ஜென்ரஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹி கால்ஸ் சி த பிரிட்டிஷ் காமன், சிய வந்து ஒரு பிரிட்டிஷ் காமனா தான் வந்து இவர் அழைக்கப்படுறாரு. நெக்ஸ்ட் இவர் எதுக்காக ஆர்கியூ பண்றாரு அப்படின்னா, த பார்ட் ஆஃப் அ ட்ரேட் வெல் கல்டிவேட்டட் வி ஷுட் கெயின் ஃப்ரம் அவர் நேஷன் இஃப் அனதர் ஃப்ரம் அனதர் ஹி இஸ் ஃபேவரட்லி, நான் இங்க அதை கொடுத்துருக்குறேன், சாரி நான் இதை கோட் பண்ணலை பட் ஆனால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஹிஸ் ஃபேவரட்லி சேஸ், இதுதான் ரொம்ப முக்கியமானது, எ பென்னி தான் நீங்கள் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த பாயிண்ட் வந்து யார் மூலமாக சொல்லப்பட்டதுன்னு கேட்கலாம். எ பென்னி சேவ்ட் இஸ் எ பென்னி காட் அப்படின்றது தான் வந்து இவர் ரிப்பீட்டடாக வந்து சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். இது யார் மூலமாக சொல்லப்பட்டதுன்னா, சார் ஆண்ட்ரியூ ஃப்ரீபோர்ட் அப்படின்றது மூலமாக தான் வந்து சொல்லப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து இவர் ஜென்ரல் ட்ரேடில் வந்து இவரோட குட் சென்ஸ் என்னன்னா, குட் சென்ஸ் இஸ் பிளசன்டர் கம்பெனி தான் எ ஜென்ரல் ஸ்காலர் அப்படின்றத வந்து ரிப்பீட்டடாக வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு அன்அஃபெக்டட்லாம் படலை, அதாவது வந்து எது மூலமா வந்து அஃபெக்ட்லாம் படலை. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அறிவுன்றது வந்து ஒரு பிளஷர் கொடுக்கும், ஹி கிவ்ஸ் த சேம் பிளஷர் தட் விட் வுட் பி இன் அனதர் வான் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு தெளிவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாண்டில் வந்துட்டு நிறைய ரிச்சர் தான் அதர் கிங்டம்ஸ், அதர் கிங்டம்ஸை விட வந்து இங்கிலாந்து வந்து ரொம்பவே வந்து ரிச்சர், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதர் மென்னை விட நான் தான் ரிச்சர், அதுதான் அவரோட பாயிண்ட்டும் கூட. சார் ஆண்ட்ரியூ வந்து என்ன ஃபைனல் கோட்டா சொல்ல வர்றாருன்னா, இங்கிலாந்து மே ரிச்சர் தேன் அதர் கிங்டம்ஸ் ஆனா ஃபார் ஹிம் செல்ஃப் ஹீ இஸ் ரிச்சர் தேன் அதர் மென் அப்படின்றதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இவர் ஃபைனலா வந்து சொல்ல வர்றாரு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஐ கேன் சே திஸ் ஆஃப் ஹிம் தட் There is not a point in the compass but blows home a ship in which he is an owner அப்படினு சொல்லியிருக்கிறார். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்ததா பக்கத்துல அந்த கிளப்ல அதுக்கு பக்கத்துல யார் இருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, கேப்டன் சென்ட்ரி அப்படிங்கறவர் தான். அவர் ஒரு ஜென்டில்மேன், சரிங்களா, ரொம்ப கரேஜான ஒரு பர்சன், குட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன், பட் அதே நேரத்துல ரொம்ப மாடஸ்டியான ஒரு பர்சன். ஹி இஸ் a soldier, சரிங்களா, ஆனா சோல்ஜரா இருந்தாலும் ஹி இஸ் அ சோ மாடஸ்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த நேம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப்டன் சென்ட்ரி அப்படின்றது, அது வந்து ரியல் பர்சன் யாரோட நேம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, அண்டர் த நேம் ஆஃப் சி கெம்பன்ஃபெல்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவர் யாருன்னா, ஃபாதர் ஆஃப் அட்மைரல் கெம்பன்ஃபெல்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து நோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சோ இந்த கேரக்டர் இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
இவரை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு சோல்ஜர் தானே, சோ இவரை வந்து ஓப்பனா வந்து அதை பத்தி பேசும் போது அவராவே அவர் ஒத்துக்கிறாரு, நான் அந்த வேர்ல்ட விட்டு வந்ததுக்கு காரணம் பிகாஸ் ஹி வாஸ் நாட் ஃபிட் ஃபார் இட் அப்படின்றத அவர் வந்து ஓப்பனா வந்து ஒத்துக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எந்த கேரக்டர்னா வில் ஹனிகோம் அப்படின்றவரை பத்தி பேசியிருக்கிறாரு. இவர் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு ஓல்டு மேன். அதே நேரத்துல இவரோட அப்பியரன்ஸ் வந்துட்டு எப்பயுமே எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிசர்வ் பண்ணிட்டே இருப்பாரு. ஈ வந்து வந்து அந்த ஃபோர்ஹெட்ல எல்லாம் அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் அவர் வந்து ப்ரிசர்வ் பண்ணி தான் வந்து காமிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு குட் ஹைட்ல இருக்கிறாரு. ஹி யூஸ்வலி என்டர்டைன் மென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் நீங்க அவர்கிட்ட போய் பேச போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹி வில் ஸ்மைல் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹி நோஸ் எவ்ரி திங் ஆல் இன் அண்ட் அவுட்ஸ் ஆஃப் லேடிஸ் ஃபேஷன் அண்ட் ஆல்வேஸ் டேர்ன்ஸ் த கான்வர்சேஷன் டு உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நீங்க ஒரு கான்வர்சேஷன் கொடுத்தீங்கனாலும் அதை அப்படியே அழகா வந்து டேர்ன் பண்ணி விமனுக்கு ரிலேட்டடா கொண்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரை வந்து கன்க்ளூட் பண்றப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விமன் ஆர் நாட் கன்சர்ன், ஹீ இஸ் அண்ட் ஹானஸ்ட் வர்தி மேன் அப்படின்னு சொல்லிதான் வந்து கன்க்ளூட் பண்றதா அவரே அதுல பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் இது இல்லாம ஒரு ரெண்டு மெம்பர்ஸை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு. ரொம்ப பிரீஃபா தான் சொல்லியிருப்பாங்க, பட் அவங்களோட நேம் எதையுமே வந்து மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு லாயர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஹூ நோஸ் மோர் அபவுட் ஏன்ஷியன்ட் கிரீக் அண்ட் லாட்டின் லிட்ரேச்சரை பத்தி நல்லா தெரிஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி தேன் இங்கிலீஷ் லாவை விட, இங்கிலீஷ் லாவை விட இந்த லிட்ரேச்சர் வந்து ரொம்ப அதிகமா தெரியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் அடுத்தவர் வந்து ஒரு கிளர்ஜி மேன், இன்ஃபார்ம் பட் வைஸ் ஹூ த ஸ்பெக்டேட்டர்ஸ் ஸ்பெக்டேட்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் வந்து இந்த கிளப்பை வந்து விசிட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தத்துல வந்துட்டு இப்ப வந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து இந்த ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு இடத்துல வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்றதான் மீதி எஸ்ஸேல அவர் கன்வே பண்ணியிருப்பாரு. ஐ ஹோப் ஸோ இந்த ரெண்டு எஸ்ஸேவும் உங்களுக்கு வந்து மீனிங் புரிஞ்சிருக்கும், சம்மரி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஐ வில் ஆன்சர் ஃபார் தட். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் எக்ஸாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.